ஸோ ஹாய் கைஸ், எம்பர் வச்சன். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்துருக்கிறது பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஃபர்னிச்சர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபர்னிச்சரை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீமியம் பட்ஜெட்டில் நல்லா இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம் காட்டுங்க ப்ரோ, செம்மையாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ஈரோட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நான் கூட வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னடா கடையாக இருக்கேன்னு நினச்சேன். பட் உள்ளே போக போக அது போயிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு வெட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்த பின்னாடி தான் வச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் கூட, இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க ஃபயர் சர்வீஸ் ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரீட்டாக கொஞ்சம் வந்தீங்கனாலே ஒரு பழமுதி சோலை ஒன்றிருக்கும். அந்த பழமுதி சோலை ரோட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியன் பேங்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபுல் எக்ஸாக்ட் சொல்லணும்னா நீங்கள் டெக்ஸிட்டின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அந்த டெக்ஸிட்டிக்கு நேர் ஆப்போசிட்லாம் கடை இருக்குது. அப்படியே அங்கே காட்டங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா டெக்ஸிட்டி இருக்குது. அந்த டெக்ஸிட்டிக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அப்படின்னு கேட்டு நேர் ஆப்போசிட்லாம் இங்கே நம்ம வந்து உட்காந்துட்டு தாண்டவ மாட்ட பேசிகிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா அந்த ஒரு சோபா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தில் கூட பார்த்துருக்கேன். அந்த சோபாவில் உட்காந்துட்டு அப்படியே கால் மலை காலை போட்டு எப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம உட்காந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். வந்தானே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சோபா பார்த்தோன்னே, சரி இதுலாண்டா இன்ட்ரோ கொடுக்குன்னு சொல்லிட்டு கேமராமேனு சொன்னால் அதனால் உடனே இங்கே வந்து உட்காந்தாச்சு. உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க, ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக நீங்கள் சேனலுக்கு வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வனிதா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க சேல்ஸ் பண்ணுறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோபா செட்லாம் வந்து எல்லாமே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவாங்க. ஷோபாஸ்லாம் வந்து என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது? 29,000 ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க. அப் டு 29,000 to 65,000 வரும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஷோபாவோட குவாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, சில ஷோபா கடையில் சொல்லுவாங்களா, அந்தமாரி உங்கள் ஷோபாவோட குவாலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா? நாங்கள் மூணு வகையான வுட்லேருந்து செய்கிறோங்க. ஒன்று கேரளா தேக்கு, ரெண்டாவது ரோஸ் வுட்டு, மூணாவது ஃபைன் வுட்லேருந்து செய்கிறோங்க. மூணு வுட்டுக்குமே நாங்கள் லைஃப் லாங் வாரண்டி கொடுக்குறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் மரம் உளுத்து கொட்டினா ரிட்டர்ன் எடுத்துப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் குஷன் போகிறதும் வந்து நம்மளுக்கு டென்சிட்டி ஃபோம் தாங்க, ஹை டென்சிட்டி ஃபோம் தான். உட்கார இடம் 43 டென்சிட்டி, சாயிர இடம் 42 டென்சிட்டி. உங்களுக்கு பின்னாடி பிளைவுட் கொடுத்து தாங்க நாங்கள் இருக்கோம், பிளைவுட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகாமல் திருப்பி ஒரு மாதிரி ரீபாலிஷ் பண்ணி தான் இந்த குஷனும் உட்டும் சேர்த்து ஸ்க்ரூ பண்ணி தருவோம். இந்த உட்டு இருக்குல்லைங்களா, இந்த உட்டும் குஷனும் சேர்த்து ஸ்க்ரூ பண்ணி தருவோம். பின்னாடி குஷன் பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் கொடுத்துருக்கோம். ஓகே 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 ஓகே. அதுக்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து எல்லாமே புதுசு தான் வச்சுருக்காங்க, எதுவும் செகண்ட்ஸ் கிடையாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ஷோபாவோட விலை என்ன? இந்த சோஃபா 42,000ங்க. 42,000 வருது. 42,000. சூப்பர் சூப்பர். ரோஸ்வுட் சோஃபா செட்டுங்க இது, 3+1+1 ஓகேங்களா. இதெல்லாமே ஜூட் மெட்டீரியல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 57,000 உங்களுக்கு. இது வந்து இந்த உட்டு வந்து தலைமுறை யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இதோட குவாலிட்டி. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 to 65,000 ஒன்று இருக்குங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து 57,000. இந்த சோஃபா செட்டுக்கு ரேட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சுமாரம் சதுர செலவாகுதோ அந்த அளவுக்கு டிசைன்ஸ் அதுதான் உங்களுக்கு இந்த காஸ்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோஃபா இப்போ பார்த்தீங்கன்னா 36,000 வருது, 3+1+1 வந்துருக்குது. இது கேரளா தேக்குங்க. கேரளா தேக்குங்க. ஆமாம். சரி ஓகே ஓகே. இந்த சோஃபா செட் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து மணிரதன் பேர், 39,000 வருங்க. ஓ 39,000 வருது. எஸ். என்ன வுட்ல வருது? இது கேரளா தேக்குங்க. எல்லாமே கேரளா தேக்கு. கேரளா தேக்கு. கேரளா தேக்கு, ஈட்டி ரோஸ் வுட், ஃபைன் வுட் மூணுமே வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் சூப்பர். சமயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கேரளா தேக்குங்க. மேலே கார்விங் ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் குஷன் குஷனில் வருங்க. இது 29,000ங்க. இந்த சோஃபா செட் ஜூட் மெட்டீரியல், இதுவும் உங்களுக்கு டென்சிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே டென்சிட்டி ஃபோம் தான் நாங்கள் யூஸ் பண்ணி செய்கிறோம். இது என்ன வுட்டில் வந்துருக்கு? இது கேரளா தேக்கு. எல்லாமே கேரளா கேரளா தேக்கு. ஓகே, இப்போ பாருங்க உட்காந்து பார்ப்போம். வாவ், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீரியஸாக அதுவும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் பிரச்சனை வந்தவங்களுக்குலாம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. அந்த ஒரு மாதிரி லைட்டான ஒரு சாய்வு இருக்கனால உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா காலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி, என்ன மாதிரி பசங்க ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது. என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? இதுங்களா 29,000 வருதுங்களா? பாருங்கள் இந்த ஷோபா வந்து 29,000 வருது. இந்த ஷோபாவோட ப்ரைஸ் என்ன சொல்லுங்கள்? இதுவும் 29,000 வருது. ஓ, பேசிக் மாடல் அது. ஓகே சூப்பர். ஸோ காய்ச்சி உட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கார்னர் ஷோபாக்கு வந்திருக்கோம். சொல்லுங்கக்கா இதை பற்றி. உட்டில் பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா செட்டு 5 பேர் உட்கார மாதிரிங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ ஃபாயாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம்,
இந்த சாயிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டில் மட்டும்தான் இருக்கும், இது குஷன் இருக்காது, நம்ம பில்லா வச்சு சாஞ்சிக்கலாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு நான் நினச்சேன், இங்கே வந்து சரி இங்கே இது பெட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்தீங்கன்னா டீ ஃபையா, இது டீ ஃபையா யூஸ் பண்ணிக்கலாம், டீ ஃபை ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அந்த டீ ஃபையை யூஸ் பண்ணல, ஒவ்வொருத்தர் வந்து முன்னாடி டீ ஃபை வச்சு கூட யூஸ் பண்ணிப்பாங்க, அப்போ வந்து அங்கே ஃப்ளவர் வாஷ் எதாவது வச்சுக்கலாம், அழகுபடுத்தி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு லெவல், வேறு லெவல், செம்மையாக இருக்குது. நான் கூட சத்தியமே அக்செப்ட் பண்ணி பார்க்கவே இல்லை, இது சீரியஸாக நினச்சேன், சரி ஷோபாக்கு இது போட்டிருக்க மாட்டாங்க அதனால் வந்து இருக்கும்னு நினச்சேன், பட் இது டீ ஃபாயின்னு சொல்லும் போது நல்லாயிருக்குங்க. இது இப்போ இங்கே கூட சப்போஸ் யாரும் உட்காந்து சின்ன குழந்தைங்களாம் உட்காந்தா கூட இங்கேயும் கூட அழகாக உட்காந்துக்கலாம், நல்லா இருக்குது. இது என்ன வீட்டில் பண்ணியிருக்கீங்க? கேரளா தேக்குங்க. இதுவும் கேரளா தேக்கு. இது வந்து ஃபினிஷிங் வந்து மேட் ஃபினிஷிங். என்ன ப்ரைஸ் வருது? 49,000. 49,000 வருதுங்களா? யானைக்கா கொம்பு மாடல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இது அந்த தந்தா இருக்கு இல்லைங்களா அந்த மாடலில் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் இந்த செட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டால்ஃபின் மாடல் சோஃபாவும் அக்கா சொல்லுங்க இதை பற்றி. டால்ஃபின் மாடல் சோஃபா செட்டுங்க, இது கேரளா தேக்கில் தான் பண்ணியிருக்கோம். 3+1+1 அஞ்சு பேர் உட்காந்துக்கலாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டால்ஃபின் மாடலை ரொம்ப விரும்புவாங்க, அதனால் வந்தாங்கன்னா பேரண்ட்ஸோடு வந்தாங்கன்னா இந்த டால்ஃபின் மாடலில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான் இது கேட்பாங்க. இது வந்து ஜூட் மெட்டீரியலில் செஞ்சதுங்க, நம்ம கிளாத் எல்லா சோஃபா செட்டுங்களுமே உங்களுக்கு ஜூட் மெட்டீரியல் தான், டென்சிட்டி ஃபோம்ல செய்கிறது தான். இது டால்ஃபின் 34,000 வருங்க இந்த செட்டு. இது கேரளா தேக் சோஃபா செட்டு தாங்க, 3+1+1. இதோட நேம் வந்து ஒலிம்பிக்கு உங்களுக்கு. ஒலிம்பிக்குங்களா? மாடல் நேம் 41,000 வருங்க. அதனாலங்களா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோபாக்கும் ஒரு ஒரு மாதிரி மாடல் நேம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, மாடல் நேம்ஸுக்காகவே வாங்கலாம் போதற்கு ஷோபா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வுட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வாரண்டி, கடை சீல் அடித்து கொடுத்துருவோம், அதனால் எங்கள் கடை நேம் அதில் இருக்குங்க உங்களுக்கு, அதனால் நாங்கள் வந்து இந்த ஃபுல் வாரண்டியோடு கொடுக்குறோங்க உங்களுக்கு. இது சந்திரமுகி படத்தில் வந்து ரஜினி உட்காந்தது அந்த இடத்துல நம்ம உட்கார போகிறோம், அப்படியே பின்னாடி செஞ்சு அப்படியே உருந்தா என்ன எப்படி இருக்கும் பாருங்க, சாமியாக இருக்கலா அப்படியே சதக்சம் சதக்சம் சதக்சம். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு பிளர் ஆயிடுச்சு. நல்லா பாவி பயில சூப்பராக இருக்குல்ல, இந்தமாரி சேரில் உட்காந்து அப்படியே ஈவினிங் டைமில் ஆடிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும். காரு காரு வேறு பின்னாடி வந்துட்டே இருக்கிறாரு, எப்போ ஏற்ற போகிறாருன்னு தெரியல. அக்கா வந்துட்டிங்களா அக்கா? போகலாங்களா? சோய் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மறு இன்னொரு ஷோபா பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது, நம்ம வெளியே பார்க்காம வடக்கு உள்ள வரைக்கும் வந்துட்டான், அதுக்கப்புறம் சொன்னாங்க வெளியே ஒன்று இருக்குது அதையும் பார்த்துடலாங்க. சரி சொல்லுங்கள் இதை பற்றி என்ன சொல்லுங்கள். இது கேரளா தேக்கு சோஃபா செட்டு தாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 3+1+1 எல்லாமே ஜூட் மெட்டீரியல்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 29,000 இது ரேட்டு, இதோட ரேட்டு உங்களுக்கு வந்து இந்த கிளாத் பிடிக்கல நாங்கள் வேறு கலர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கனாலும் நாங்கள் வேறு கிளாத் போட்டு நாங்கள் வேறு பண்ணி கொடுத்துருவோம். நம்மளது எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தானுங்க, இந்த நீங்கள் என்ன கிளாத் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் டிசைன் சொன்னாலுமே அந்தமாதிரி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க, கண்டிப்பாக டெஃபினெட்லி, ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். இது கேரளா தேக் சோஃபா செட் தாங்க, இது வந்து மேட் ஃபினிஷிங் வரும், 3+1+1. இதில் பார்த்தீங்கன்னா சாயிற இடம் உங்களுக்கு குஷன் வராது சரிங்களா, ஃபுல்ல வந்து உட்டு தான். இதில் எப்படி உட்டில் உட்காந்தா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷிங்லாம் அதில் உட்காரும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ஸ்மூத்னஸ் கிடைக்கும், உட்காரும்போது அந்த உட்டை உறுத்துற மாதிரி ஃபேப்ரிக்காக இருந்தால் உங்களுக்கு குஷனாக இருந்தால் நல்லா உட்காரலாமே கம்ஃபர்டபுள் வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதை வந்து உட்காரும் போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், வேணா நீங்கள் உட்காந்து பாருங்கள், உட்காந்து பார்த்துருவோம், ஃபீல் பண்ணி பார்த்து சொல்லிடுறாங்க இவரு ஒன்றும் இல்லை உட்காந்துட்டு பெஸ்ட்டு. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், அதை விட ஸ்டைல் வேறு ஸ்டைல் செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக தெரியல, இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து நான் கூட நினச்சேன் சீரியஸாக வந்து சொந்தக்கார வேண்டிக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காரும் போது அப்படியே ஒரு நிமிஷம் உட்காரலாம் ரெண்டு நிமிஷம் உட்காரலாம் அதுக்கு மேலே உட்காந்தா ஏதோ ஒரு மாதிரி முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்ட்டாக இருக்குது, சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? இது வந்து 42,000. இன்னொரு இதில் வந்து ஒரு மெரிட்ஸ் என்னென்னா அந்த உட்டுக்கு நடுவில் இருக்கல அந்த ஏர் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வேர்க்கிற ஃபீலிங்கே வராது. எஸ் செம்மையாக சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குக்கா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் உள்ள நிறைய வச்சிருக்காங்க, அதையுமே பார்ப்போம், வாங்க போகலாம். சகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1000 தான் நம்ம வந்து ஷோபாவில் உட்காந்தாலுமே சாப்பிடும் போது வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இருந்தால் தான் நமக்கு வந்து வீட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, இதோட விலை எனக்கா? இதோட விலை இப்போ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 வருங்க. இது என்ன தேக்கு உள்ள பண்ணது? கேரளா தேக்கு, கேரளா தேக்கு. இது வந்து 6x3 இது வரும். சேர் டேபிள் தனி ரேட், சேர் தனி ரேட்.
சோஃபா செட்டு பார்த்த மாதிரியே தாங்க. வுட்டுக்கு லைஃப் லாங் வாரண்டி. நம்ம கடை நேம் சீல் இருக்குங்க, அதுதான் நாங்கள் வாரண்டி கார்டை யூஸ் பண்ணுறோம். ஃபேஷன் ஃபர்னிச்சர்னு அடித்து நம்ம கடை செல் நம்பர் இருக்குங்க, அதுதான் வாரண்டி கார்டு. சேர் தனி ரேட், டேபிள் தனி ரேட். ஒரு சேரோட ரேட் பார்த்திங்கன்னா 4500 ஸ்டார்டிங் ப்ரைஸ், 4500, 4750 இந்த மாதிரி ரேட்லேயே இருக்குங்க. உட்கார இடம் உங்களுக்கு குஷன் வரும், அது உங்களுக்கு பின்னாடி பிளைவுட் கொடுத்து செய்கிறது. மொத்தமாக வாங்குற மாதிரி தான் என்ன ப்ரைஸ் கொடுக்கும்? டேபிள் மட்டும் 32000. ஆறு சேர், ஒரு சேர் வந்து 4500, ஆறு சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27000 வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 59000. ஆனால் இந்த கிளாஸ் இருக்குங்களா, இது 12mm திக்னஸ் உங்களுக்கு. அப்புறம் உடையாதுங்களா? உடையாதுங்க கண்டிப்பாக. ஓ பரவாயில்லையே. இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்க நம்மளுக்கு. இது வந்து 6x3, 5x3 டைனிங் டேபிள் எல்லாமே நாங்கள் செய்கிறோம். ஃபைன் வுட்லேயும் நம்ம அந்த டைனிங் டேபிள் செய்கிறோம். இது கேரளா தேக்கில் செஞ்ச டைனிங் டேபிளுங்க. நீளம் வந்து 5, அகலம் 3, 5x3 டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா டேபிள் மட்டும் உங்களுக்கு 20500 வரும். ஒரு சேரோட ரேட் பார்த்திங்கன்னா காஸ்ட் பார்த்திங்கன்னா 4500. அப்போ 4 சேருக்கு 18000, 30 டோட்டலாக வந்து உங்களுக்கு 38500 வருங்க. சேரோட காஸ்ட்டும் தனி, டேபிள் காஸ்ட்டும் தனி. இந்த கிளாஸ் திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12mm திக்னஸ். சரி, இப்போ உங்கள் கடையில் வந்து ரேட் சொல்லியிருக்கீங்களா, இது வந்து 4500, அது வந்து 3500. இப்போ சப்போஸ் உங்கள் கடையில் வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா நெகோஷியபிள் உண்டுங்களா? வாங்க பேசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து வென்டெக் டைனிங் டேபிள், 5x3 நீளம், 5 அகலம் 3. 5x3 டைனிங் டேபிள் 2 லெக் வருங்க. இது 11000 வரும் உங்களுக்கு வித் சேரோட. தேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் தனி ரேட், சேர் தனி ரேட் வரும். ஆனால் வென்டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் தனி, டேபிளோட சேரோட வித் சேர் செட்டாக வருங்கிறீங்க கட்டுங்களா? செட்டாக 11000 வருது. ஆ ஓகே. வேப்ப மரத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பண்ணியிருக்காங்களா, அதையும் எப்படிங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வேப்ப மரத்தில் நம்ம வந்து டைனிங் டேபிள்லாம் பண்ண முடியுமா எனக்கு சீரியஸாக? எனக்கு கண்டிப்பாங்க. வேப்ப மரத்தில் ஏன் பண்ணுறோம் தெரியுங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை அதிகம், எந்த பூச்சியும் அரிக்காது உங்களுக்கு. சரிங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நாங்கள் வந்து எங்கள் தேக்கு இந்த குவாலிட்டியோடு சேர்த்து நாங்கள் வேப்ப மரமும் பண்ணுறோம். சம சமாக பார்க்கலாங்களா? 5x3 டைனிங் டேபிள் நான் வித் 4 சேரோடு வருங்க. 7000 வரும் உங்களுக்கு. 7000 தான் வருதுங்களா? இது வேப்ப மரங்களா? அது இப்போ வேப்ப மரங்க பார்க்கும் போது சப்போஸ் இது வந்து அந்த குவாலிட்டி ஈக்குவல் கொடுக்குமா? உடஞ்சிடாதா? அதெல்லாம் அதில் எதுவுமே உடையவாதுங்க, ஒரே குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா. குவாலிட்டியாக தாங்க நாங்கள் எந்த பொருளுமே கஸ்டமர்ஸுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வேப்ப மரத்துலேயே டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. செம்மக்கா. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா அக்கா செம்ம சூப்பராக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்கள் பேர் மணி சொல்லுங்கள். வனிதா. வனிதா வந்தீங்கன்னா மறக்காம இந்த அக்காவுக்கு ஒரு ஹை சொல்லியிருக்கீங்க. அந்த கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே முடியல, இன்னும் நிறையா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண காட்ட போகிறார். நெக்ஸ்ட் வந்து கட்டில்லாம் காட்ட போகிறாரு, அவர் அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே வாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் ஆண்டனி. நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறீங்க? ஸோ நம்ம பார்க்குறது திவான். திவான், திவான் மாடல் வந்து கேரளா தேக்கில் பண்ணுறோங்க சார். இது 3 மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் வரும், பேக்கில் 2 சைடு கை சப்போர்ட்டு வரும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 18500. கால், லெக், சைடு பீடிங்கு எல்லாமே கேரளா தேக்கு. பேக் ரெஸ்ட் வந்து 12mm ஃப்ளைவுட் வந்துடும். இதுக்கும் உங்களுக்கு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வாரண்டி, லைஃப் லாங். மரம் உளுத்துச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன். இன்னொரு மாடல் இந்த மாடலுங்க சார். இது ஆஃப் ரெஸ்ட் தான் வரும் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 17500. இதுவும் கேரளா தேக்கு தான். இதுக்கும் பேக் அதே சேம் தான், பின்னாடி சாயர் இடமும் ஃப்ளைவுட் தான் வரும் உங்களுக்கு. ஓகே 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 சார். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இதுங்க சார். இதுக்கு வந்து சாய்மானம் வராது, ஃபுல் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இதோட பார்த்து இதுவும் கேரளா தேக்கு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14500. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ காட்டு வித் மேட்ரஸ் பார்க்க போகிறோம். காட்டு என்ன ப்ரைஸ் வருது, மேட்ரஸ் என்ன ப்ரைஸ் வருதுன்னு கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா சார்? இது 6 அடி கட்டிலுங்க சார். நீளம் 6.5, அகலம் 6 அடி. 4 பார்ட்டாக ஒரு கழட்டிக்கிற மாதிரி எல்லாமே. படுக்கிற இடம் ஃப்ளைவுட் வந்துடும். குறுக்கு சட்டம், நெட்டு சட்டம், வெண் தேக்கு மரம் வந்துடும். இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 17500 ஸ்டார்டிங் ரேட்டு, கட்டில் மட்டும். மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டில் கொண்டான மேட்ரஸ் 8000 இருக்குது உங்களுக்கு. எம்எம் சாதா ஃபோம் வரும், 1 இயர்ஸ் வாரண்டி வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர், செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன் பாருங்க. கட்டில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் கட்டில் இருக்கமாங்க. ஒன்று வந்து கிங்கு, ஒன்று குயினுமாங்க. அந்த கிங்குனா ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு குழந்தைங்க. 3 பேர் சொந்த படுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் பார்த்துக்க பார்த்தீங்கன்னா குயின். அப்போ தான் சொல்லுவாங்க. ஓகே, நல்லா கரெக்டாக சொல்லிட்டேன். ஏதோ ஆக்சுவலி வரும்போது ஏதாவது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. அதான் சரி, நீங்கள் எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க, நானும் சொல்லணும். நான் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேனே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா குத்துக்கால் டைப்புங்க சார். இது ஃபுல்லுமே சாலிடு மரம், இதில் எதுவுமே ஃப்ளைவுட் வராது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மரம் சார், கார்விங் ஒர்க் பண்ணது. டோட்டல் ஃபுல்லுமே மரக்கட்டில். இது கிங் சைஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 42000 கட்டில் மட்டும். இந்த கட்டிலுங்க, இந்த கட்டிலுங்க. இதில் போட்டிருக்கிற மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மேட்ரஸ்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் போட்டிருக்கிற மேட்ரஸ் 1,06,500 வரும். ஓ ஓகே. நம்ம பேசிக் மாடல்னு எடுத்தால் 8000 மேட்ரஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
ஆனால் டவுட் என்னன்னா இப்போ கட்டில விட மேட்ரஸ் ரொம்ப ரேட் அதிகம். கட்டில விட மேட்ரஸ் தான் அதிகம். நம்ம யூஸ் பண்ணுறது மெத்த மேலே தான். கட்டிலுங்கிறது நம்ம ஒரு பேசிக் தான், ஸ்டாண்டர்ட் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. நம்ம என்ன மெத்தை போடுறோமோ அதுக்கு உண்டான நமக்கு ஹெல்த்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும், பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வராது. சரி, சாமா சாமா சாமா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் கிங் சைஸ் கட்டிலு, இதுவும் தேக் கட்டில் தான், ஃப்ளைவுட் அட்டாச் பண்ணி பண்ணுற மாடல்ஸு. கிங் சைஸு இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 6.5x6, ஸ்டார்டிங் ரேட்டு 27,500 கட்டிலு இந்த மாடலு. இதில் போட்டிருக்கிற மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 வரும் மேட்ரஸ் மட்டும். இது ஆர்த்தோபெடிக் லேயரு, பேக் பெயின்னு வராதுன்னு டாக்டர் ரெக்கமெண்ட். இது காயர் வித் பெட்டில் வந்து இந்த பக்கம் படுத்துட்டு அந்த பக்கம் ஒரு ஜூஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சுட்டாங்கன்னா, அதாவது ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பையன் அப்படியே தம்மும் உரிப்பா ஒன்றுமே ஆகாது, அப்படியே ஜப்பு நிற்குமே. அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரோப்ளக்ஸில் வராது. ஏன்னா மற்ற மேட்ரஸில் உங்களுக்கு சுற்றியும் இதில் டூரோப்ளக்ஸில் 4 inch திக்னஸில் ஃபுல் அவுட்ரு 4 sides உங்களுக்கு ஃபோம் வரும். உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இப்போ கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யாரில் உட்காந்தாலும் எழுந்திரிச்சாலும் குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வச்சுருக்கீங்களா? அந்த மேட்ரஸில் இப்போ இதில் போட்டுருக்கிறதுல அந்த மேட்ரஸ் தான். ஓகே ஓகே. டூரோப்ளக்ஸில் போட்டுக்கிறது எல்லாமே தாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோம் சுற்றி கவர் ஆகி வரும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ அதாவது இந்த மெட்டில் வந்து நாம் வந்து ஒரு கிளாஸில் டம்ளர் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி இந்த இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து பையன் ஜாமுன்னு குதிச்சா கூட அப்படி குதிச்சா ஒன்று ஆயிருமா? டிவியில் காட்டுறாங்களேண்ணா அதெல்லாம் குதிச்சா உங்களுக்கு டிவியில் காட்டுறதா? அது எந்த மேட்டர் குதிச்சாலும் உங்களுக்கு தண்ணி கீழே போகும். ஓகே 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 ஓகே. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இப்போ பக்கத்தில் படுத்துக்கிற ஒரு குழந்தைக்கோ யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் வராது. சரி 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 சரி. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வுட்டில் செய்கிறோம். இது குயின் சைஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு டிசைன் ஒர்க் வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் 15,000 வரும் ப்ளைன் எடுத்துட்டீங்கன்னா. டிசைன் ஒர்க் வந்து செஞ்சோம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4,000 rupees சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டே வந்து அவங்களுக்கு ஒரு ஓன் டிசைன் வச்சிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி கட்டில் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட டிசைன் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தருவீங்க? அந்த மாதிரி பண்ணி தருவோம் கண்டிப்பாக. நீங்கள் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி செஞ்சு கொடுப்போம். அப்போ ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே புரியுது புரியுது. 3-5 days நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓ, 3-5 days முடிச்சிருவீங்க? வா, செம்ம செம்ம ஸ்பீடில் பண்ணுறீங்களே. உங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து கீழே தான் இருக்குது? கீழே இருக்கும். ஓகே, அதையும் போய் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாலிடு மரத்தில் செய்கிறோம். ஆப்பு கூட வேறு மரமே வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா தேக்கு மரம். ஃப்ளைவுட் எதுலேயுமே இதில் வராது. இந்த மாடலில் குயின் சைஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா 27,000 rupees. கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 31,000 rupees ஸ்டார்டிங் மாடலு. உங்களுக்கு இதில் எப்போ உங்களுக்கு 78,000 வரையும் அமௌண்ட்டுக்கு கட்டில் இருக்குங்க. சூப்பர் சூப்பர்மா. சகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கடல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடல்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அப்படியே வந்துட்டே இருக்க வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லா கடலையும் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, சில இடத்த மட்டும் முக்கியமாக இருக்கிறத மட்டும் காமிச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ பாய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீ பாயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8mm கிளாஸ் போட்டு செய்கிறாங்க சார். எல்லாமே கேரளா தேக்கு மரத்தில். உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 6,500 rupees டீ பாய். ஒரு ஒரு மாடல்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு கிளாஸ் வேண்டாம் பழக வேணும்னு சொன்னீங்கன்னா பழக போட்டு டீ பாய்ஸ் எடுக்க நம்மகிட்ட இருக்குங்க சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 எக்ஸ்ட்ரா வரும். ரெண்டு மரத்தில் நம்ம டீ பாய்ஸ் செய்கிறோம், ஒன்று கேரளா தேக்கு, இன்னொன்று ரோஸ் வுட்டு மரம். ரெண்டுக்குமே லைஃப் லாங் வாரண்டி. மரம் உழுதுச்சுன்னா ப்ராடக்ட் எத்தனை வருஷம் வந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன். சூப்பர் சூப்பர் சம்மா சம்மா சம்மா. சரி, காட்டுறீங்களா? இதுங்க சார் இதாங்க மரம் போட்டு செய்கிறது. இதில் ஃப்ளைவுட்டெல்லாம் எதுவுமே வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 rupees இந்த டீ பாய்க்கு மட்டும். ஓகே. லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34x18 வரும் லென்த்து டெப்த்தும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடலு, 8mm கிளாஸ் வரும். எல்லாமே கேரளா தேக்கில் தான் நம்ம செய்கிறோம். ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,500 rupees டீ பாய் மட்டும். இந்த டீ பாய் பார்த்தீங்கன்னா 40x20 உங்களுக்கு 8,750 rupees ரேட்டு மட்டும், 8mm இதுவும் கிளாஸு. ஓகே சூப்பர். இந்த டீ பாய் பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டுன்னு சொல்கிறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 10,500 rupees, எப்போ 12,500 rupees டீப் ஆயிருக்கு. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைன் மரம்னு சொல்லுவோம், அது இம்பார்ட்டன்ட் வுட்டு மாதிரி வெயிட்லெஸ்ஸு, அதுவும் நம்ம ஓன் மேக்கு தான். அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வாரண்டி. ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு 6,500 rupees வரும். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டீப் ஆயும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் தான் காட்டெலாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்ட்டிகல் போர்டில் பீரோ பார்க்கலாம். ஓகே வாங்க. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீரோஸ்லாம் பார்க்க வந்திருக்கோம். அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷிபா. ஓகே சூப்பர். சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டில் செய்கிறோம், பூட்டான் வுட்டில் செய்கிறோம். அகலம் பார்த்தீங்கன்னா 3-3.5x4 இந்த சைஸில் இருக்குது. உயரம் எல்லாமே 6.5x. உங்களுக்கு நோசிங் பண்ணுனது இருக்குது, நோசிங் பண்ணாதது இருக்குது. இதெல்லாம் நோசிங் பண்ணாத டைப்பு. 11,500 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 doors 3.5x அகலத்தில் இருக்குது. 3.5x அகலத்தில் இருக்குது. உங்களுக்கு ஹேங்கர் மாற்றக்கும் இருக்குது. உங்களுக்கு ஹேங்கர் மாற்றமாக இருந்தால் இந்த தட்டு எடுத்துக்கலாம், நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நோசிங் பண்ண டைப்பு. நோசிங் பண்ண டைப்புனா டாப்பு டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் வந்து 3.5x இருக்குது. உயரம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி 6.5x தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் டைப்பு எல்லாமே இருக்குது. ட்ரா இருக்குது, நிறையா கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிளேஸும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நல்லா வச்சுக்கலாம். உங்களுக்கு
இதுலேயே உங்களுக்கு த்ரீ டோரு ட்ரெஸ்ஸிங் டைப்பு இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டைப்பு, ட்ரெஸ்ஸிங் கபோர்டோடு உள்ளது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கும் உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு கபோர்டு ரேக்கு இருக்குது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் போக நீங்கள் துணிமணி வைக்கிறதுக்கும் நல்ல பிளேஸ் அதிகமாகவும் இருக்குது. ஹேங்கர் டைப்பு இருக்குது, நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கம்பல்சரி ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை ப்ரைஸ் கம்மியிலே இருக்குது, கடைக்கு வாங்க, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே தெரியும். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு விதவிதமான கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு மேட்சிங் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ டிசைன் போட்டதும் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பார்க்குறத விட கடைக்கு நேரடியாக வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் நிறைய உங்களுக்கு விதவிதமான நீங்கள் விரும்பும்படியாதக்கதாக எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டோர் வேணும் அப்படின்னீங்கனாலும் த்ரீ டோரும் இருக்குது, நாலு ரேடி அகலம், உயரம் ஆறு, உங்களுக்கு உங்களுக்கு நிறையா கலர்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் கலர்லேயே இருக்குது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹேங்கர் டைப் நான் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹேங்கர் டைப் இருக்குது. வாங்க, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய விதவிதமான டிசைன்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே லைஃப் லாங் கேரண்டி கொடுக்குறோம். போர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்ட்டிகல் போர்டு எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங் கேரண்டி கொடுக்குறோம். வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. பாபுலால். ஓ, தமிழ் நையா? தமிழ் நை மாலும். தமிழ் நை மாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரே இந்தியில் இது வார்த்தை தான், தமிழ் நை மாலும். ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே அவர், நம்ம அவர் பார்த்துக்கலாம் மெயின். அவர் அவருக்கு தமிழ் தெரியுமா, அவர் ஹிந்தி தானா? துபரா நேம் கே ஷியாம். ஓகே ஷியாம், இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் டு ஒர்க் டூயிங்? கட்டில் வேலை செய்யுங்க. கட்டில் வேலை செய்யுங்க. தமிழ் தெரியுமா? தெரியும். சூப்பர் சூப்பர். தமிழ் தெரியுமாம்மா? எல்லாம் கெட்டல், சோஃபா, டிபாய் எல்லாம் செய்யும். நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாம் செய்யும். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருமாமா, ஆனால் சூப்பராக பேசிச்சாரு சமணா. தேங்க்யூ ஸோ மச். இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாமே எல்லாம் வுட்டெலாம் வந்து அவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப லென்த்தியாக தான் வந்திருக்கும் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலாம் ஃபுல்லாக இவங்களே வச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நச்சரி காய்ஸ், இந்த கடையை பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்தமாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேஷனோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வேலை சந்திப்போம். பாய்.